அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் தினமும் மோதி வாருங்கள். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உங்களுடைய கடனை நிவர்த்தி செய்து சந்தோஷமான மகிழ்ச்சியான செல்வம் நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு பெற்று தருவான். இந்த திக்ரை நீங்கள் ஓதுகின்ற போது உங்களிடத்தில் மலையளவான கடன் இருந்தாலும் கூட, அது 1000 ரூபாய் கடனாக இருந்தாலும் பரவாயில்லை, அத்தனை கடன்களையும் அல்லாஹ் ஹலாலான வழியின் மூலமாக நிவர்த்தி செய்து விடுவான். அது மட்டுமல்லாமல், இதன் பிற்பாடு வேறு எவரிடமும் நீங்கள் கையேந்தாத கடன் கேட்காத ஒரு நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அத்தனை மகத்துவமான ஒரு திக்ரை பார்க்க போகின்றோம். இந்த திக்ர் தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 3563 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் விவரங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒருமுறை ஒரு அடிமை அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சந்தித்து, நான் மிகவும் கடனால் கஷ்டப்படுகின்றேன், ஒரு அடிமையாக இருக்கின்றேன், இந்த சந்தர்ப்பத்தில் என்னால் என்னுடைய கடனை சரியாக பூர்த்தி செய்ய முடியவில்லை, என்னுடைய கடனை அடைக்க முடியவில்லை, இதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் கூறுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் அந்த அடிமை வினவுகின்றார். அதனை செவியுற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு கற்றுத்தந்த மிகவும் பெருமதியான ஒரு திக்ரை உங்களுக்கு நான் கற்றுத்தருகின்றேன். இந்த திக்ரை கொண்டு நீங்கள் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனைகளை செய்துவிட்டால், அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உங்களுடைய எவ்வளவு கடனாக இருந்தாலும் உங்களுடைய கடனை ஹலாலான முறையில் நீக்கிவிடுவான். இனிமேலும் நீங்கள் யாரிடமும் கடன் கேட்காத ஒரு நிலைமையையும் ஏற்படுத்தி தருவான் என கூறிவிட்டு இந்த பெருமதியான திக்ரை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த அற்புதமான திக்ரானது, அல்லாஹும்மஹ்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். இந்த திக்ரினுடைய தமிழ் மொழி அர்த்தமானது, யா அல்லாஹ், நீ விளக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எனக்கு போதுமாக்குவாயாக, மேலும் உனது கிருபையை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக. இன்ஷா அல்லாஹ், இந்த மகத்துவமான திக்ரை ஒருவர் ஓதுகின்ற போது அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவரை தேவையற்றவனாக ஆக்குகின்றான், அவரை கடனிலிருந்து விடுபடச் செய்கின்றான், வேறு ஒருவரிடம் பிறரிடம் கடன் வாங்காத கையேந்தாத நிலைமையை உருவாக்குகின்றான். எனவே இன்ஷா அல்லாஹ், இந்த மகத்துவம் பொருந்திய திக்ரை ஒவ்வொரு நாளும் ஓதி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கடனிலிருந்து பாதுகாப்பானாக. கடனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், உறவுகளுடைய பிரிவுகள், இவைகள் அனைத்திடமிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.